ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்கேஜ். இன்றைக்கி நம்ம சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணிட்டு நல்ல சாஃப்டாக ஒரு சூப்பர் டெக்ஸ்சரில் ஆப்பம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கப்பு போல் சம்பா பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பவுலில். அண்ட் ஆப்பமாக வந்து நல்ல பஞ்சு போல் வரதுக்கு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் சேர்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மூணையும் நல்லா கலந்து நல்ல ஒரு மூணு அலசு அலசிட்டு 1 to 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ 1 to 2 hours ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பமாவை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 hours ஆயாச்சுங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் அளவு எடுத்திருக்கேன், 1 cup போல். அதனால் நான் இன்றைக்கி மிக்சர்லேயே வந்து நல்லா பஞ்சு போல் அப்பமாவே எப்படி அரைக்கிறதுன்னு வீடு கிடைக்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். ஆல்சோ வந்து நார்மல் பச்சரிசியில் பண்ணுறதுக்கும் இந்த சம்பா பச்சரிசியில் பண்ணுறதுக்கும் நிறைய ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நல்ல ஆப்பம் வந்து சாஃப்ட் டெக்ஸ்சராக வர்றதுக்கு உங்கள்கிட்ட வடித்த சாதம் இருந்தால் அது 1 cup சேர்த்துட்டு தேங்காய் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் 1-2 மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்பமாக வந்து சாஃப்டாக அரைகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அப்பமாவை வந்து அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த அப்பமாவை வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன், நெக்ஸ்ட் மார்னிங் ஆப்பம் பண்ணுறதுக்கு. ஸோ ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ இது. ஸோ இதை மாதிரி அப்பமாவை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த ஆல்ரெடி நம்ம அப்பமாக வரைச்ச மிக்சரில் இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சம்பா பச்சரிசி சேர்த்ததுனால ஒரு ரெட் ஸ்பெக்கோட இந்த அப்பமாவை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ இதை வந்து ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷனுக்கு மூடி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். அண்ட் இப்போ பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் மார்னிங் எடுத்த கிளிப்பு. நல்ல அப்பமாவை ஃபெர்மெண்டேஷன் ஆகி இதை மாதிரி ஒரு ஃப்ராத்தியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேண்டாங்க, லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்ருங்க. ஆல்சோ இப்போ ஆப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஃப்ராத்தியாக ஸ்பஞ்சியாக வரும் ஆப்பம் கண்டிப்பாக. ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் அப்பமாவை பார்த்தாலே தெரியுது அழகாக இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்றலாம். அண்ட் இன்றைக்கி நான் ஆப்பம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு புது நான்ஸ்டிக் பேனில். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஆப்பம் பேன் வந்து நல்லா கழுவிட்டு ஹீட் பண்ணி முடித்த உடனே இதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீசனிங் பண்ணுறேன். லேஸாக ஒரு கிச்சன் டிஷ்யூவோ வெங்காயமோ வச்சு சீசனிங் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஆப்பம் செய்கிறதுனால திக்காக பண்ணுறேன் புது பேனால். ஸோ கொஞ்சம் ஒரு 3 கரண்டி போல் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் திக் ஆப்பமாக பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்வர்ல் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அப்பமாக வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகும் போதே நிறைய பபுள்ஸ்லாம் வந்து சூப்பராக இதை மாதிரி ரெடி ஆகும். இது வந்து ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி அப்பமாவுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், பேனை விட்டு ஈஸியாக வருது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்பம் இதை மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு சூப்பராக பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்சரில் சூப்பராக ரெடியாக இருக்குது சம்பா பச்சரிசி அப்பம். அண்ட் நெக்ஸ்ட் ஊற்றுற அப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியே ஃபுல்லாக அவுட்டர் சைடு ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா தின்னமாக பறக்க விட்டிங்கன்னா நல்ல அவுட்டரில் அவுட்டர் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் சென்டரில் வந்து நல்லா ஸ்பஞ்சியாக வரும் அப்பம் உங்களுக்கு. ஸோ இந்த அப்பம் கூட வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், தேங்காய் பால், நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா மட்டன் பாயா, சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்பா பச்சரிசி அப்பம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் எப்படி வந்து சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யம்மிகுக்கேஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக அப்பம் கிடச்சிருக்குன்னு. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ டூ ஃபாலோஸ் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.